உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சமந்தி, சமந்தியம்மா சொல்லுங்க சொல்லுங்க. சமந்தியம்மா என்னாச்சு, எங்க போயிட்டு வரீங்க? நான் தானே, அது திருச்சில இருந்து என் சிநேகிதி ஒருத்தி வந்திருக்காங்க. அவ திடீர்னு தான் போன் பண்ணி சொன்னா, அதான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வரலாமேனு வந்த. நாங்க பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாதுங்க. அதான் யார்த்தி, நான் வீட்டுல இல்லாதப்போ அத்தைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு காஃபி டீனு போட்டு கொடுத்தியா? இல்லம்மா. என்ன பொண்ணு நீ, அத்தைய கண்ணு கருத்துமா இருந்து கவனிச்சுக்க வேணாமா? உன்னை விட்டு அவங்களை பாத்துக்கிறதுக்கு வேற யாரு இருக்காங்க? என்ன இப்படி இருக்க? விடுங்க சம்பந்தி, நாங்களும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். போன வேலை சரியா நடக்காததுனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இப்படியாவது புடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. என்ன ஆனாலும் சரி, அந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்ல. தப்பிச்சு வந்திருக்க, பக்கத்துல வச்சு துப்பாக்கி எண்ணெய் வெடிச்சிருந்து என்ன கார்த்திக், கபோர்ட்ல கொஞ்சம் கேஷ் வச்சிருந்தேன், ஆனா இப்ப அதை காணுமா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு. மீதி 2 lakhs எங்க போச்சுன்னே தெரியல. கட்டின புருஷன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்து நம்ம கேட்டதும் கொடுக்க பாத்திருக்கா. பெரிய கில்லடிதான் அவ. நீ ரகசியத்தை காப்பாத்துறிய, கபோர்ட்ல வச்சிருந்த பணம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா இதை யாரும் எடுத்திருக்காங்க. நீ சொல்றது சரிதான், உன் பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல. எனக்கு அவசரமா கொஞ்சம் கேஷ் தேவைப்பட்டுச்சு, அதான் எடுத்தேன். உன்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்திருக்கணும், நீ வீட்டுல இல்லாததுனால என்னால சொல்ல முடியல. ஐயோ பரவாயில்லம்மா, திடீர்னு பணம் காணுனதும் அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்த பணம், கடைசியில அது தேவைப்படாமலே போயிடுச்சு. இந்தா உன்கிட்ட இருந்து எடுத்த 2 lakhs. பரவாயில்லம்மா, நீங்களே வச்சுக்கங்க. இப்ப எனக்கு தேவைப்படல, வேணும்னா நான் வாங்கிக்கிறேன். இந்தா பத்திரமா கபோர்ட்ல வை.
இத பூஜை ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். இந்தா இது உனக்கு வந்த லெட்டர் தானே, வாங்கிக்கோ. அத பத்தி எல்லாம் நான் உன்கிட்ட கேட்க போறது இல்லைன்னு வைங்க, ஆனா உன்ன சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த லெட்டரை நீ படிச்சப்பவே உன் முகம் மாறினதையும் நீ பதட்டமானதையும் நான் கவனிச்சேன். இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் தெளிவா தெரியுது. உன்னால இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு தான் நானும் பாக்குறேன். வாங்கிக்கோ. உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆயிடுச்சு. முருகா மாதிரி எல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் விட்டுருந்தா கோயிலே உன் கதை முடிஞ்சிருக்கும். நல்ல நேரத்துக்கு ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.